நண்பர்களே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரத நாட்டின் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் இது தேசத்தின் மாமனிதர்களின் மகத்தான பெண்மணிகளின் கனவாக இருந்து வந்திருக்கிறது நெடுங்காலமாகவே இது பற்றிய சொற்களை நாம் கேட்டு வந்திருக்கிறோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரதத்தின் நூற்றாண்டாக எப்போது ஆகும் என்றால் பாரத நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய பாரத நாட்டை அனைத்திலும் சிறந்ததாய் ஆக்குவதற்காக தன்னுடைய பங்களிப்பை அளிக்கும் போதுதான் மாற்றம் கண்டு வரும் இந்த உலகத்திலே பாரத நாட்டிற்கு வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன அவ்வப்போது வாய்ப்புகளின் வெள்ளம் வந்துவிட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது இந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கட்டத்திலும் இந்த சந்தர்ப்பங்களை நாம் கை நழுவ விட்டுவிடக்கூடாது கூடாது கடந்த நூற்றாண்டில் நாம் பெற்ற அனுபவங்கள் நமக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்து இருக்கின்றன அந்த அனுபவங்களிலிருந்து நாம் கற்போம் அந்த அனுபவ பாடங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதெல்லாம் இனிமேல் காலத்தை நாம் விரயம் செய்யக்கூடாது என்பதே காலத்தை நாம் சிக்கன பிடிக்க வேண்டும் நண்பர்களே மிக பழமையான மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் பற்றி உரைக்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டிலே செவனிலே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நாட்டு மக்களின் முன்பாக ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழிலே சொன்னார் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கான ஒரு அறைகூவல் விடுத்தார் அவர் அப்போது சுவாமிஜி என்ன கூறினார் அடுத்து வரவிருக்கும் ஐம்பது ஆண்டுகள் வரை பாரத அன்னையை ஆராதிப்பதுதான் தலையாயதாக இருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு அவரிட்ட பணி இதுதான் பாரத அன்னையை ஆராதியுங்கள் நாம் அந்த மகானுடைய சொற்களின் சக்தியை நாம் கண்டோம் இல்லையா இதற்கு சரியாக ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே பாரத நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது இன்றைய தினம் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்படும் வேளையிலே நமது நாடு ஒரு புதிய உறுதிப்பாட்டிற்கான அடிக்கல்லையும் நாட்ட வேண்டும் ஒவ்வொரு குடிமகனும் புதிய உறுதிப்பாட்டிற்கான அடிக்கல்லினை நாட்ட வேண்டும் சுவாமி விவேகானந்தரின் அந்த அரை கோவலினை கொண்டு நாம் அனைவரும் இந்த உறுதிப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் அந்த உறுதிப்பாடு என்ன இந்தியாவுக்கே முதன்மை என்பதுதான் பாரதம் முதன்மையானது ஒன்றை மட்டுமே நாம் ஒன்றை மட்டுமே பாரதத்தின் மேன்மை பாரதத்தின் வளர்ச்சியை மட்டுமே நம் வழிபாடாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு முடிவும் தேசத்தின் பலத்தை பெருக்க வேண்டும் நமது ஒவ்வொரு தீர்மானமும் ஒவ்வொரு முடிவும் ஒரே தராசிலே இருக்கப்பட வேண்டும் அந்த தராசின் பெயர் தேசத்தின் நலனே பிரதானம் தேசத்தின் நலனுக்கே முதன்மை நம்முடைய அனைத்து முடிவுகளும் தற்கால மற்றும் எதிர்கால சந்ததிகளின் நலனுக்காக இருக்க வேண்டும் நண்பர்களே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஐம்பது ஆண்டுகள் என்று உரைத்தார் நமக்கு முன்னால் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து பாரத நாடு சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவாக இருக்கிறது நமது நாடு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே தான் சுதந்திரம் அடைந்த நூறாம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் அப்போது நமது தேசம் எப்படி இருக்கும் நமது தேசத்தை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆண்டுகளில் நாம் எப்படி உழைக்க வேண்டும் இதன் பொருட்டு நாம் இன்று உறுதிப்பாடு மேற்கொண்டு பணியாற்ற தொடங்க வேண்டும் நாம் இன்று உறுதிப்பாடு மேற்கொண்டு நாட்டு நலனை தலையாயதாக கருதி பணியாற்றினோம் என்று சொன்னால் தேசத்தின் நிகழ்காலம் மட்டுமல்ல தேசத்தின் எதிர்காலத்தையும் நாம் சிறப்பானதாக ஆக்குவோம் தற்சார்பு பாரதத்தின் நிர்மாணம் தன்னிறைவு பாரதத்தின் நிர்மாணம் இனி தடைப்பட போவதும் இல்லை யாராலும் தடுக்கவும் முடியாது